நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன கிராமம். நானும் ஒரு முன்னுரை ஒரு 10 நிமிஷம் ஜோக்கெலாம் சொல்கிறேன். இந்த பக்கம் பூரா ஆண்கள் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பெண்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு ஆள் சிரிக்கலை. நானும் என்கிட்ட இருக்கிற பெரிய ஜோக்கெலாம் சொல்கிறேன். மவனே உனக்காச்சு எனக்காச்சின்னு உட்காந்துருக்காங்க, பாத்ரூம்டா அப்படின்னு உட்காந்து. நான் கூட என்ன ஊர் கட்டுப்பாடோ என்ன இளவோ, இல்லை நாட்டாமல் சிரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்ட்டு நானும் சரி இன்னொரு என்னன்னு இன்னொரு ஜோக் அடிப்போம், யாரும் சிரிக்கலைன்னா அதுக்கப்புறம் சீரியஸாக பேசிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மகாபெரிய ஜோக் அடித்தேன். பொம்பளை பிள்ளைய சைட்லேருந்து ஒரு 18-19 வயசு பொண்ணு புள்ள, பொட்ட புள்ள, ஒரே புள்ள, 2500 பேர் கூடியிருந்தான். 15 நிமிஷம் கழித்து ஒரு பொட்டை புள்ள சிரிச்சுது. சிரித்தவொன்னா அப்பா இனி ஒவ்வொருத்தனாக சிரிப்பான் பாடா அப்படின்னு நான் அப்பாடான்னு நினச்சிக்கிட்டு ஒரு கிழவி, ஒரு 85-90 வயசு கிழவி பளிச்சுன்னு எந்திரிச்சு சிரித்த ஒத்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ஷோ சனியம் பிடிச்சவளே. அது ஜோக்கு பாருங்க, அது என்னடி கவனிங்க, அதனடி பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு, அப்போ பொட்ட பிள்ளை சிரிக்கக்கூடாது, புரியுதா? அதனடி பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, 4 பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு, அப்போ 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளை சிரிக்கக்கூடாது. சமூக அமைப்பை பாருங்க, பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு என்னடி சிரிப்பு, 4 பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு, 3வது பாயிண்ட்டு. நீங்கள் தைரியமாக பேசுங்க, ஒருத்தையும் சிரிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன பாருங்க போறவளே, நல்ல வேலை அவ இன்னைக்கு வரல, இல்லை ஒரு ஆள் சிரிக்க முடியாது. நல்லா சிரிக்கணும் சார், மனசார சிரிக்கணும் சார். ஒரு விஷயம் சொன்னார், யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை அப்படின்னு தலைவர் சொன்னார். இப்போ என்எஸ் கிருஷ்ணன்னு ஒரு நடிகர் இருந்தார், அவர் ரொம்ப பிரமாதமாக நகைச்சுவை. ஒரு இடத்துல கூட யாரையும் புண்படுத்த மாட்டார். ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நிற்பான், அவர் நடித்த படத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நின்று அம்மா அப்படிமா, உள்ளே மதுரம் டிஏ மதுரம் அவரோட மனைவி உள்ளே இருப்பாங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார், ஏம்மா வெளியே வா, நம்ம நாட்டு மன்னர் ஒருத்தர் வந்திருக்காரும்பார். யார் பிச்சை கேட்டுக்கிட்டுமா, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம நாட்டு மன்னரில் ஒருத்தர் வந்து நிற்கிறாருமா அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் சமம்னு பம்மாத்து பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பாதி பேரை பிச்சை எடுக்க விட்டுட்டு பாதி பேர் ஸ்கோடாலையும் ஸ்கார்பியோலையும் போய்கிட்டு அப்படிங்கிற கிண்டல் என்னைக்கு 10, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவுண்டமணி வடிவேலு இது இதெல்லாம் நகைச்சுவை கிடையாது, இதெல்லாம் ஃபன் ஃபன் ஃபன்னு இதெல்லாம் ஃபன். யார் மனசையும் கருப்பாக இருக்கிற பிள்ளைய கேலி பண்ணி கவுண்டமணி நடிக்கிறார். ஒரு படத்தில் ஞாபகம் இருக்காமா, ஒரு வடிவேலு தான் அண்ணன், அருவாளோடு இருப்பார். கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் பொண்ணு பாப்பா, அந்த வடிவேலுடைய தங்கச்சி கண்ணங்கரேர்னு இருக்கும். யார் கழுத்தில் மாலை போடுறதுன்னு போட்டி சுயம்பரம். செந்தில்கிட்ட அந்த மாலையை கொண்டுட்டு அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை போகும், போனவுடனே கவுண்டமணி ஆஹாஹான்னு சிரிப்பார், சடக்குன்னு திரும்பி கவுண்டமணி இதில் போட்டுரும். உடனே செந்தில் கக்க கக்கன்னு சிரிப்பார், சிரித்த உடனே ஏன்டா சிரிக்கிற அப்படி உங்களுக்கு வாழ போட்டுருச்சுல அப்படி, உடனே கவுண்டமணி கக்க கக்கன்னு சிரிப்பார், ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு செந்தில் ஒரு பதில் சொல்லுவார், இந்த இல்லை கவுண்டமணி ஒரு பதில் சொல்லுவார், இந்த மூஞ்சிக்கே உன்னைய பிடிக்கலையே. இது வந்து நகைச்சுவைன்னு காட்டுறாரு சார். நான் ரொம்ப நொந்து போனேன் சார். அந்த சினிமா தியேட்டரில் கருப்பாக பல்லு நீட்டமாக உள்ள ஒரு கருப்பாக ஒரு பெண் குழந்தை இருந்தால் இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பிள்ளையுடைய மனசில் ரத்தம் அடியுமா இல்லையா சார்? இதுக்கு பேர் நகைச்சுவையா? கருப்பாக இருக்கிறது குறையா? ஊனமாக இருக்கிறது குறையா? இதையெல்லாம் நகைச்சுவையாக்கணும், இதையெல்லாம் ரசிக்கிறத விட்டுருங்க. நல்ல நகைச்சுவை, அடி வாங்கிறது, பாயை சுருட்டிக்கிட்டே போனால் அது சுருண்டுக்கிட்டே வருது வடிவேலு, இதெல்லாம் ஃபன்னு, இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது, இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது, இது வந்து வேடிக்கை, இதை ஒரு சர்க்கஸ் கோமாளி செய்வான், புரியுதுங்களா? இப்போ எனக்கு 1970 வேலை கிடச்சிது சிவகாசியில், 73 வேலை நிரந்தரமாயிருச்சு. 73 வேலை நிரந்தரமானவுடனே என் கூட வேலைக்கு சேர்ந்தவனுக்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒருத்தனுக்கு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 4 பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம். சுதந்திரமாக இருக்கானே அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டாங்க.
மாப்பிள்ள எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மட்டும் கல்யாணம் ஆகாமல் அப்பாட்ட சொல்கிறா அப்படின்னா. எங்கள் ஊர் மதுரை, சனி ஞாயிறு மதுரைக்கு போவேன். எப்போவுமே எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசினதே கிடையாது. எனக்கு எங்கள் அப்பா எனக்கு 60 வயசு ஆகிற போது தான், 65 வயசு ஆகிற, 65-70 வயசு 65 வயசு கிட்ட தான் எங்கள் அப்பா இறந்தார். 91-92 வயசில் அது வரைக்கும் எங்கள் அப்பா முன்னாடி நின்று நான் பேசினது கிடையாது. அவர் கூப்பிட்டா போவேன், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் இப்போ அப்பா தோளில் பயில்வோர் ரெண்டு பேரும் கை போட்டுக்கிட்டு, எப்பா உங்களுக்கு ஹன்சிகா மோத்வானியை பிடிக்குமா, இல்லைன்னா இப்போது யாரோ இந்த ஒரு கீர்த்தி சுரேஷை பிடிக்குமாங்க. அவர் உடனே அதெல்லாம் அப்பாட்ட அப்படிலாம் பேசப்படாதுன்னு சொல்லணும்ல, அவர் உடனே அந்த ரெண்டு பேரும் அம்மா நிற்காளான்னு பாரு, அம்மா நிற்கலைன்னா பதில் சொல்லுவாரா. இது இப்போ காலம் மாறி போச்சு. உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன்ம்மா, நான் பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா, அம்மா பெத்த தாயிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா, மெதுவா ஏம்மா நீ வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு போட்டு விட்டுட்டம்மா, சிவகாசியில் ஒரு ஹோட்டல் கூட நல்ல ஹோட்டல் இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டா தான் அம்மா, புரிஞ்சுக்கிடாமல் சேர்த்து சேர்த்து வச்சா அது சும்மா. எங்கள் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன், அம்மா நல்ல சாப்பாடே இல்லைம்மா சிவாஜியில் அப்படின்னு. அப்பா வந்தோடனே சொல்கிறேன்டான்னு புரிஞ்சுக்கிட்டா, என்ன இவன் சாப்பாட்டுக்கு அடி போடலை சம்சாரத்துக்கு அடி போடுறான் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. அப்பா வந்தோடனே, அப்பா வந்தார், கடை மூடிட்டு 12 மணிக்கு தான் வருவார், ராத்திரி 12 மணிக்கு வருவார். நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற கேண்டிடேட் மாதிரி என் ரூமில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி தெரியுமில, எங்கள் அம்மா பேர் சண்முக வடிவு. எனக்கு தெரிய அவங்க வாழ்ந்த 45-50 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் வடிவுனோ சமூக வடிவுனோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரை கூப்பிட்டதே கிடையாது. அவர் வாசலில் வந்த உடனே தவறுங்க அப்படின்னா சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும். அவர் காலை கழுவிட்டு வருவார். காலை கழுவிட்டு வந்தவுடனே சாப்பாடு வைக்கணும், தண்ணி கொடுக்கணும், கை கழுவணும். வெறும் செருமல், உருமல், இருமல். நான் கூட ரொம்ப நாள் அப்பாவுக்கு பேச வராதோன்னு நினைச்சேன். அந்த கால வாழ்க்கை அப்படி, அப்பாவுக்கு ஊமையோ அப்படி இல்லை. இல்லை பேசுவார், நல்லா பேசுவார். வேறு ஆளுகள்லாம் வந்தால் நல்லா பேசுவார், அம்மாட்ட பேச மாட்டார். பெரியவன் வந்திருக்கான், நான் தான் மூத்தவன். ஆ இல்லை, அவனுக்கு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்லையா, சிவாசியில் நல்ல சாப்பாடு இல்லையா. ஆஹா என்னங்க, ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா. அப்போ தான் பேசினார், அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், அவ்வளோ தானே ஏற்பாடு பண்ணிடுவோன்னார். அப்பா பொண்ணு வாக்க போகிறாங்க, வெரி குட், ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. அப்பாடா பொண்ணு வாக்க போகிறாங்க, அப்பா ஓகே பண்ணிட்டார். அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும், அவ்வளோ தானே ஏற்பாடு பண்ணிடுவோம். காலையில் அவன்கிட்ட சொல்லிடு, அப்பா ஏற்பாடு. என்ன ஏற்பாடுங்க பண்ண போகிறீங்க, எங்கள் அம்மா சும்மா தானே இருக்கா, கூட்டிகிட்டு போய் சொல்லுங்க. இல்லை எங்கள் பாட்டி நல்லா சமைப்பாங்கிறது வேறு விஷயம், நான் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியானா இவர் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போயிருக்கேன். பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு பவர் கட்டு சார், பொண்ணு பார்க்க போயிருக்கேன், தெங்காய்ச்சியில் பொண்ணு பார்க்க போயிருக்கேன். பொண்ணு அடுக்கலையில் நிற்கிது, நடுவில் ஒரு ஹாலு, அதில் தான் சாப்பாடு வச்சா இரவு டிஃபன். கை நினைக்கிறது போகும்ல, கை நினைக்க சொல்லிட்டாங்க. நான் எங்கள் பெரியப்பா கூட போயிருந்தேன், எங்கள் பெரியப்பாப்பா, பெரியப்பா பொண்ணு பார்க்கணும்ப்பா, பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடுவோம்ப்பா, பொண்ணை பார்த்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா. பாப்பா எங்கள் மாமா, எங்கள் மாமனார், என்ன மாப்பிள்ள என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை பொண்ணை பார்க்கணும். ஏம்மா பொண்ணை கூட்டிகிட்டு வா. அப்போவே அவோ உருட்டுன்னு போயிட்டு வாமா மின்னல் அப்படிங்கிறவாரு. அப்போவே 1973லேயே அடுக்கலையிலேருந்து மெயின் ஹாலுக்கு கண்ணை அமைக்கிற நேரத்தில் உருட் பறந்துட்டா. பொம்பளை பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் பெரியப்பா பாத்தியால உருட்டுன்னு போயிட்டா பெரியப்பா, பார்க்கல பெரியப்பா. அந்த நேரத்தில் பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆன பிறகு பிரிட்டன் இந்த பக்கம் போயிட்டா. இருட்டில் தெரியல பெரியப்பா, இல்லை எங்கள் பெரியப்பா சொல்ல, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு விளங்காத விஷயம் தான். எங்கள் பெரியப்பா சொன்னார், கடவுளாக பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு, கடவுளாக பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காரு, கடவுளாக பார்த்து பிள்ளைய விருட்டுன்னு போக வச்சுருக்காரு.
அவள் நிதானமாக வந்து கரண்ட் இருந்திருந்தா அவள் உன்னைய பார்த்துருப்பா. இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகாதுன்ட்டு, புரியுதா? ஏதாவது புரியுதா? அப்புறமும் கல்யாணம் ஆச்சு சார், அப்புறம் கல்யாணம் ஆச்சு.